அன்புள்ள பாடசாலை வாசலுக்கு வணக்கம். இந்த வீடியோ கிளிப்பிங்கில் வந்து நம்ம பிளஸ் ஒன் கெமிஸ்ட்ரியில் எப்படி சண்டை வாங்குறது பார்க்க போகிறோம். நம்ம என்னோடய பேர் ஏ கோபிநாதன். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் கெமிஸ்ட்ரி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் ப்ளஸ் ஒன் கெமிஸ்ட்ரி எழுதுகிற அத்தனை மாணவர்களுக்கும் பாடசாலை சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும். நீங்கள் உண்மையிலே கொடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் தான் இந்த டெக்ஸ்ட் புக்கினுடைய கடைசி செட்டும் இந்த கொஷின் பேட்டர்னில் முதல் செட்டும் கடைசி செட் நீங்கள் தான். எதுக்கும் பயப்பட தேவையில்லை, பேனிக்காக தேவையில்லை. கேள்வித்தாள் வந்து ஏற்கனவே ஃபிசிக்ஸில் அந்த மாதிரி எளிமையாக தான் இருக்கும். எப்படி நம்ம ப்ளஸ் ஒன் கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டை அப்ரோச் பண்ணுறது வெளியூர் பார்ப்போம். நமக்கு நாலு பார்ட்டில் கொஷின் இருக்கும், கேள்வித்தாள் இருக்கும். பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ அண்ட் பார்ட் ஃபோர்னு இருக்கும். பார்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஒன் மார்க் கொஷின், ஒரு மதிப்பெண் வாக்களாக இருக்கும். பார்ட் டூ வந்து பார்த்தோன்னா இரண்டு மதிப்பெண் வாக்கள், டூ மார்க் கொஷினாக இருக்கும். பார்ட் த்ரீ வந்து பார்த்தோன்னா மூன்று மதிப்பெண் வினாக்கள், த்ரீ மார்க் கொஷின்ஸாக இருக்கும். பார்ட் ஃபோர் வந்து பார்த்தோன்னா ஃபைவ் மார்க் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ மொத்தம் எவ்வளோ கேள்விக்கு நமக்கு எழுத வேண்டியதாக இருக்கும்னா 70 மதிப்பெண்களுக்கு நம்ம கொஷின் பண்ண வேண்டியது, ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். பார்ட் ஒன்ல ஒன் மார்க் கொஷினை பார்த்தோன்னா 15 எழுதும். நமக்கு கெமிஸ்ட்ரியில் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மூணு பிரிவாக பிரிப்போம். நம்ம நமக்கு ப்ளூ பிரிண்ட் இல்லை, இருந்தாலும் ஓரளவு நம்மளால் கணிக்க முடியும். பாடசாலை என்ன கணிச்சிருக்கோம்னாக்கா எப்படி கேள்வித்தாள் அமையலாம், எப்படி படித்தா நம்மளால் வாங்க நம்மளால் ஓரளவு கணிக்க முடியும். அதில் பார்க்கும்போது நமக்கு 15 ஒரு மதிப்பு வினாக்கள் இருக்குன்னாக்கா 5-5 தான் பிரித்து போட முடியும் அவன். ஸோ 5 கொஷின்ஸ் வந்து பார்த்தா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலையும், 5 கொஷின் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலையும், 5 கொஷின் ஆர்கானிக்கில் நமக்கு போட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் மொத்தம் 15 கேட்டிருப்போம். இந்த 15 வந்து பார்த்தோன்னா நாங்கள் என்ன கணிக்கிறோம் அப்படின்னா, புக்பே கொஷினே வந்து பார்த்தோன்னாக்க கண்டிப்பாக மேக்ஸிமம் 5வது கேட்கணும். அப்போ 5 வினாக்கள் புக்பே கொஷினே இருக்குன்னா, நீங்கள் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மதிப்பு வினாக்களை தரவா பார்த்தீங்கன்னாவே நிச்சயமாக உங்களால் 15 5 வாங்கிட முடியும். அப்போ மீதி 10 வினாக்கள் எப்படி அமையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 5 வினாக்கள் புத்தகத்துக்கு பின்னாடி வினாக்கள் தான் இருக்கும், கொஞ்சம் அதில் ஸ்லைட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற வினாக்கள் படிக்கும்போது இந்த வினாக்களை புத்தகத்துக்கு உள்ளே இருக்கிற மாதிரி எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மீதம் வந்து வர அந்த ஒரு 5 வினாக்களை வந்து நம்மளால் பண்ண முடியும். ஆக மொத்தம் புக் பேக் டைப்லேயே, புக் பேக் அண்ட் புக் பேக் டைப்பில் வந்து பார்த்தோன்னா 10 வினாக்கள் அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது இன்னொரு 5 வினாக்கள் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாகவோ ரீசனிங்காகவோ இருக்கும். அதில் பெரும்பாலும் கணக்குகள் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். ஸோ அப்போது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எங்கெல்லாம் ப்ராப்ளம் வரலாம், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எங்கெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கில் ப்ராப்ளம் வருது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எங்கெல்லாம் உனக்கு 1 மார்க் வந்து காம்பவுண்ட் வர்ற மாதிரி வருதோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 15 வாங்க முடியும். எனவே 5 மதிப்பெண்கள் புக் பேக் கொஷின் ஆகும், 5 மதிப்பெண் புக் பேக் கொஷின் ஆல்டர் பண்ண மாதிரியும், மீதி 5 மதிப்பெண்கள் ரீசன் பண்ணுற மாதிரி கொஷினாக அமைய தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எனவே கண்டிப்பாக அத்தனை மாணவர்களும் 15 வாங்க முடியும். பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். 2 மார்க் கொஷின்ஸ் எவ்வளோ எழுத வேண்டியது இருக்குன்னா நம்ம 6 கொஷின்ஸ் எழுத வேண்டியதாக இருக்கும். நமக்கு எத்தனை கேள்விகள் கொடுத்துருப்பாங்கன்னா மொத்தம் 9 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. கேள்வி எண் 15 வரையும் 1 மார்க் கொஷினாக இருக்கிறதுனால கேள்வி எண் கொஷின் நம்பர் 16லேருந்து 24 வரையும் நமக்கு 2 மார்க் கொஷின்ஸாக இருக்கும். இதில் நமக்கு என்னென்னா கவர்மெண்ட் சொல்லியிருக்குன்னா ஒரு கேள்வி வந்து பார்த்தோன்னா கம்பல்சரியாக இருக்கும். அந்த கம்பல்சரி கொஷின்ஸ் எதுனா பெரும்பாலும் அவங்க சொன்னது கவர்மெண்ட் கொடுத்த மாடல் கொஷின் பேப்பர்லையும் சரி, நமக்கு கொடுத்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 1ல் பார்த்தாலும் என்ன கொடுத்துருக்கோன்னா கேள்வி எண் 21 கட்டாயமனவாக இருக்குது, கம்பல்சரி கொஷினாக இருக்குது. மொத்தம் 9 கொஷின் கொடுக்கறதுனால நம்ம எப்படி இதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இப்படி தான் கேட்டாகணும், ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்தாகணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இன்ஆர்கானிக்கில் 3 கேள்வியும், ஃபிசிக்கலில் 3 கேள்வியும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 3 கேள்வியும் கேட்கும். அப்படின்போது 9 கேள்வி வருதுன்னா நம்ம எழுத போகிறது 6 2 மார்க் கொஷின் தான். ஏதாவது 2 ஏரியா நம்ம தரவா பார்த்துருந்தாவே கண்டிப்பாக 6 எழுத முடியும். எதிர் நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தரவா பார்த்துருந்தோம்னாவே நம்மளால் வந்து பார்த்தோன்னா இதில் 3 வர்றதுனால 6 கொஷின் 2 மார்க் கண்டிப்பாக எழுத முடியும். அல்லது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தரவா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் 6 எழுத முடியும். இதில் கம்பல்சரி கொஷின் 21வது கொஷினாக கேட்குறாங்க. 21வது கொஷின் கேட்கும்போது கண்டிப்பாக உனக்கு கிரனாலஜிக்கல் ஆர்டர் தான் கேட்டு வரும். அப்படி பார்க்கும்போது முதல்ல 16லேருந்து வர கேள்விகள்லாம் இன்ஆர்கானிக் அமைகிறதுனால 21 பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வரது வாய்ப்பு இருக்கிறதுனால நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் தரவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டாய விட கரெக்டாக பண்ண கண்டிப்பாக பண்ணிட முடியும். கம்பல்சரி வந்து அவங்க கொடுத்த பேட்டர்ன்லையும் சரி இல்லை எப்படி அமைஞ்சாலும் கண்டிப்பாக 21ன்றது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியெல்லாம் வரது வாய்ப்பு நிறைய இருக்குது. எனவே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பாசிபிள் 2 மார்க் கொஷினும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா பாசிபிள் 2 மார்க் கொஷின் பார்த்துருந்தா கண்டிப்பாக நம்மளால் 6 அட்டன் பண்ண முடியும். பார்ட் 3ல வந்து பார்த்தோன்னா 3 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. 3 மார்க் கொஷின்ஸும் நம்ம 2 மார்க் எழுதுன மாதிரியே மொத்தம் 6 கொஷின் தான் எழுதணும். எத்தனை கேள்விகள் கொடுத்துருப்பாங்கன்னா மொத்தம் 9 கேள்விகள் கொடுத்துருப்பாங்க. இது கொஷின் நம்பர் 25 ஆரம்பிச்சு கொஷின் நம்பர் 33 வரையும் போகுது.
அப்ப இதுலயும் வந்து பாத்தோம்னா 2 மார்க் கேட்ட மாதிரியே ஒரு 3 மார்க் க்வெஸ்சன் கம்பல்சரியா இருக்குது. அந்த க்வெஸ்சன் நம்பர் 30 பெரும்பாலும் 30 க்வெஸ்சன் தான் கம்பல்சரி கேட்டிருக்க மாடல் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, நமக்கு அப்படிதான் வருது. இங்கேயும் அதே மாதிரி 3 மார்க் க்வெஸ்சன் வந்து பார்த்தோம்னா இன்ஆர்கானிக்கில் ஒரு 3 க்வெஸ்சன், பிசிக்கல் ஒரு 3 க்வெஸ்சன், ஆர்கானிக்கில் ஒரு 3 க்வெஸ்சன், மொத்தம் 9 கொடுப்பாங்கன்னா 9 நம்ம 6 எழுதினா போதும். அப்போ 16 or 18 18 மதிப்பெண்கள் நமக்கு 3 மார்க்ல வாங்க வேண்டியதாக இருக்குது. இதில் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதோ ஒரு பேரை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்க முடியும், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஏன்னா இங்கே வர கம்பல்சரி பெரும்பாலும் ஆர்கானிக்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஆர் பிசிக்கல் ஆர்கானிக் எடுக்கலாம். 2 மார்க்லேயும் நீங்கள் பிசிக்கல் ஆர்கானிக் எடுத்திருந்து 3 மார்க்லையும் ஃபிசிக்கல் எடுத்தீங்கன்னாக்க ஒட்டுமொத்த ஆர்கானிக்கை ஒமிட் பண்ணிடலாம் நான் சொல்ல வரல. ஆனால் பொதுவாக பேட்டர்ன் இப்படி இருக்கிறதுனால நீங்கள் இருக்கிற தரவாக இருக்க 3 மார்க் க்வெஸ்சன் தரவாக பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக இதுலேயும் நம்ம 6 க்வெஸ்சன் எழுத முடியும். இந்த பேட்ச் தான் நமக்கு இந்த 2 மார்க் க்வெஸ்சன் 3 மார்க் க்வெஸ்சன் பிரிச்சிருக்கிறாங்க. புத்தகம் வரும்போது அப்படி கிடையாது, இந்த புக்கு 2006 பப்ளிஷ் ஆகும்போது அப்போ இருந்த பேட்டருக்கு ஏற்ற மாதிரி புத்தகத்தை ஃப்ரேம் பண்ணிக்கிறதுனால புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற வினாக்கள் எப்படி இருக்குன்னா ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்சன் இருக்குமே தவிர அப்போ இருந்த பேட்டர்ன் 3 மார்க் க்வெஸ்சன் மட்டும்தான். எனவே நமக்கு கெமிஸ்ட்ரி எழுதும்போது ஒரு டயலமா இருக்கு, என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னா இந்த கேள்வி 2 மார்க்ல வருமா இந்த கேள்வி 3 மார்க்ல வருமானு, அதை பத்தி நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. என்னென்ன பாசிபிள் 2 மார்க் 3 மார்க்ன்றது தனியாக நாங்கள் ஒரு வீடியோ கிளிப்பிங் போறோம் நாங்கள், அதை பாருங்க. நீங்க அதை பார்த்தீங்கன்னாவே 2 மார்க்ல வர வேண்டிய 3 மார்க்லையும் வரலாம், 3 மார்க் வர வேண்டியது 2 மார்க்லையும் வரலாம். புக் பேக்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்சன்ஸ் தரவா பார்த்திருந்தாவே கண்டிப்பாக அவங்க 2 மார்க்லையும் வரலாம், உங்களுக்கு 3 மார்க்லையும் வரலாம். ஸோ பொதுவாக நீங்கள் பார்க்கும்போது 3 பிரான்ச்சாக இருக்கும்போது இன்ஆர்கானிக் பிசிக்கல் ஆர்கானிக் இருக்கும்போது ஏதாவது 2 பிரான்ச்சை நீங்கள் தரவு பண்ணிட்டோம்னாவே கண்டிப்பாக 2 மார்க்லையும் அட்டன் பண்ண முடியும், 3 மார்க்லையும் அட்டன் பண்ண முடியுன்றத நாங்கள் சொல்கிறோம். பார்ட் 4 பொறுத்த வரையும் 5 மார்க் க்வெஸ்சன்ஸ், இந்த 5 மார்க் க்வெஸ்சன்ஸில் எப்படி வருது அப்படின்னாக்க மொத்தம் 5 க்வெஸ்சன் நம்ம அட்டன் பண்ணோம். அந்த 5 க்வெஸ்சனில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு க்வெஸ்சனுமே இன்டர்னல் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக நமக்கு வந்து பார்த்தோன்னா 5 க்வெஸ்சன் இருக்கும்னா மொத்தம் 5 கேள்வி தான் இருக்கும், 34, 35, 36, 37, 38 இந்த 5 க்வெஸ்சன் இருக்குன்னா அதுக்குள்ளே இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி கேட்கலாம்னா கவர்மெண்ட் கொடுத்த மாடல் க்வெஸ்சன் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு 5 மார்க் க்வெஸ்சன் 5 மார்க் ஃபுல்லாக கேட்காம அது 2 மார்க் 3 மார்க்னு ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா கெமிஸ்ட்ரியில் ஒட்டு மொத்தமாக இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் தரவா பார்த்துருந்தா மட்டும்தான் நம்மளால் 2 மார்க் அட்டன் பண்ண முடியும், 3 மார்க் அட்டன் பண்ண முடியும், 5 மார்க் அட்டன் பண்ண முடியும் தெரியுது. ஆனால் அது மட்டும் இல்லை, அப்படி இல்லை, சில சமயங்களில் 5 மார்க் க்வெஸ்சன்ஸ் ஃபுல்லாகவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் புக் பேக் க்வெஸ்சனில் எங்கெல்லாம் 5 மார்க் க்வெஸ்சன் கொடுத்துருக்கானோ அதை தரவா பண்ணிக்கிங்க. குறிப்பாக கெமிஸ்ட்ரியில் சென்டர் வாங்கணும், +1 கெமிஸ்ட் சென்டர் வாங்கினா இந்த பேட்சில் நீங்கள் ஷார்ட் ஆன்சர்ஸ் தரவா பண்ணிட்டீங்கன்னா எங்கெல்லாம் டெக்ஸ்ட்டில் ஒவ்வொரு பேஜாக பார்க்கும்போது எங்கெல்லாம் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் வரது வாய்ப்பு இருக்குதோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக 5 மார்க் அட் பண்ணலாம். இந்த 5 க்வெஸ்சன்ஸில் உங்களுக்கு மிங்கிலாக தான் வரும், ஏற்கனவே நீங்கள் ஃபிசிக்கல் ஆர்கானிக் தரவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் 3-4 க்வெஸ்சன் அட் பண்ண முடியும். ஸோ அந்த பேரில் வந்து பார்த்தோன்னா மிடில் தான் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஆர்கானிக் வரும், முன்னாடி வந்து பியூர்லி இன்ஆர்கானிக் இருக்கும், பேக் சைடில் வந்து பியூர்லி ஆர்கானிக்காக இருக்கும், இன்டர்னல் சாய்ஸில் நடுவில் மட்டும்தான் 1 ஃபிசிக்கல் 1 ஆர்கானிக்னு வரும். ஸோ ஏதாவது 2 ஏரியா நீங்கள் தரவா பண்ணிக்கலாம், ஃபிசிக்கல் ஆர் ஆர்கானிக் 2 சேர்த்து அல்லது இன்ஆர்கானிக் ஆர்கானிக் தரவா பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக 5 மார்க்கை பொறுத்தவரை கூட நம்மளால் தரவா பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் மாடலில் 2 மார்க் + 3 மார்க் இருந்தால் கூட 5 மார்க் க்வெஸ்சன் ஃபுல்லாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, துப்பை க்வெஸ்சன் இருக்கிற 4 மார்க் தரவா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் 5 மார்க் க்வெஸ்சன் 5 எழுத முடியும். ஸோ திருப்பி ஞாபகப்படுத்துகிறோம், 1 மார்க் க்வெஸ்சன் நம்ம 15 எழுதணும், 2 மார்க் க்வெஸ்சன் 6 எழுதணும், 3 மார்க் க்வெஸ்சன் மொத்தம் ஒரு 6 எழுதணும், 5 மார்க் க்வெஸ்சன்ஸ் மொத்தம் 5 எழுதணும், 2 மார்க் 3 மார்க் மட்டும் நம்ம கம்பல்சரி க்வெஸ்சன் இருக்குது. அந்த கம்பல்சரி க்வெஸ்சன்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா 2 மார்க்கில் ஃபிசிக்கல் ஆகும், 3 மார்க்கில் ஆர்கானிக்காக இருக்குது. ப்ராப்ளம் டைப் க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் 70-70 வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், எப்படி நீங்கள் பார்த்து பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிருங்க, இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சென்டம் வாங்கி வாழ்க்கையில் ஜெயிங்க. பாடசாலை சார்பாக அத்தனை மாணவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.